ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஹேர் ஸ்டைலில் ஃபிஷ் பிளாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபிஷ் பிளாட்னா என்னென்னா, இப்போ ஃப்ரெஞ்ச் பிளாட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது டபுள் சைடாக நம்ம பண்ணுவோம். சிங்கிள் சைடு மட்டும் எடுத்து பண்ணுறது தான் ஃபிஷ் பிளாட். ஃப்ரண்ட்டில் வரும்போது அதுக்கு பேர் ஃபிஷ் பிளாட். ஸோ பார்த்தீங்களா, எப்பயும் போல் ஒரே ஒரு தடவை பிளாட் போட்டுட்டு ஒரு பக்கம் செக்ஷன்லேருந்து எடுத்து அது மேலே வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது அது அழகாக இருக்கும். ஃபினிஷிங் அப்போது பாருங்கள் அதை எந்த மாதிரி ஹேர்பின் போட்டால் அந்த லுக் வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிளாட் போடுற மாதிரி போட்டுட்டு தென் அந்த டிவைடை கடைசியாக உள்ள செக்ஷனை எடுத்து கோம் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கல் வரலன்னா ஓகே, வந்துச்சுன்னா இந்த மாதிரி கோம் எடுத்து சீவிட்டு நீட்டாக பண்ணிவிட்டு ஒரு நாலு பின்னல் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. அப்போ தான் ஹேர் பின் போடும்போது லாக் ஆகும். ஏதாவது நம்ம ஒரு ஹேர் இழுத்துச்சுன்னா முன்னாடி வரைக்கும் வராது. ஸோ பார்த்தீங்களா, இப்படி கொண்டு வரணும். ஹேர் பின்னை எப்போயுமே சொல்கிற மாதிரி தான், ரொம்ப அகலமாக ஓப்பன் பண்ணக்கூடாது. லைட்டாக ஓப்பன் பண்ணாலே போதும். லைட்டாக கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள், பின்னாடி இருந்து புஷ் பண்ணுங்கள், முன்னாடி இருந்து புல் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது தனித்தனி செக்ஷனாக அழகாக தெரியும். தேங்க்யூ டாலிங்.